வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் 22 தேதி இன்றைய நாட்கள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்போல் தற்போது கொடுக்கப்பட்டாங்க. எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம வருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி, தற்போது மழை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக பல மாநிலங்களில் கனமழை பெய்து வந்துட்டுருக்கிறதாக தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தற்போது கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக கேரளா மாநிலங்கள் மற்றும் கர்நாடகாவில் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டாங்க. அதாவது கர்நாடகாவில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டனர். அதே போன்று கனமழையால் கர்நாடகாவில் 6 மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மே மாதம் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மே மாதம் 24 தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28°C இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று மே மாதம் 22 மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதி, அதையொட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருந்தால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.